नमुद्भवुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्धवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्तु गुरुपरम्पराये नमः. நேத்தி இந்த தேவதாதிகரணத்துல பூர்வபக்ஷத்தை சேவிச்சோம். இனி சித்தாந்தம் என்ன அந்த ஸ்ரீசூக்தியில் இருக்குன்னு பார்க்கலாம். ஜெக சிருஷ்டி பிரகரணேஷு நாமரூப வியாகரண ஸ்ருத்தியைவ தேவாதீனாம் விக்கிரகாதிமத்துவம் சித்தியதி. இவா மீமாம்சகர் சொன்னது சப்தம்தான் தேவதை, அது உடம்பு கிடையாது அப்படின்லாம் அவ சொன்னா மீமாம்சகர். சூத்திரகாரர் திருவுள்ள என்ன அப்படின்னாக்க, இதனவோ பாஷ்யகாரர் திருவுள்ள நினைச்சுக்க கூடாது, பிராமணிகாலான மகர்ஷிகளுடைய திருவுள்ளம் இது. அதனால ஜெயமினி மகர்ஷிக்கு இதே திருவுள்ளம் தான், பின்னாடி வந்த வியாக்கியாக்காரா தான் மாத்திட்டா. அதனால சூத்திரகாரர் திருவுள்ளத்தை தான் எம்பெருமானார் சாதிக்கிறார். ஆக சூத்திரகாரர் திருவுள்ளம் ஆரம்பத்திலேருந்து பாருங்க, பொதுவன் சிருஷ்டின்னு ஒண்ணு இருக்கு. இந்த சிருஷ்டி பிரகரணத்துல அந்த பிரகரண பிரகாரம் பார்த்தோம்னாக்க, லோகத்தில் இருக்கிற அனைத்து வஸ்துக்களுக்கும் ஒரு நாமா இருக்கு, பேர் இருக்கு, ரூபம் இருக்கு. அது இந்த நாமரூபம் இருக்கிறதுன்றதுனாலேயே எல்லாருக்கும் ஒரு பேரு, எல்லாருக்கும் ஒரு உடம்பு, அது இருக்குன்னு சித்திக்கிறது. இது நாங்க சொல்லல, சிருஷ்டி பிரகரணத்துல ஸ்ருதிய சொல்றது. ஜெகத் சிருஷ்டி பிரகரணேஷு, ஜெகத்தை சிருஷ்டிக்கிறத பத்தி பிரகரணம் இருக்கே அது, அதுல நாமரூப வியாகரண ஸ்ருத்தியவ அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி தாசாம் திருவிருதம் திருவிருதம் ஏகைகாம் கரவாணி. அங்க சேயம் தேவதை க்ஷத அப்படின்னு ஆரம்பிச்சு இயம் தேவதா ஐக்ஷதை இது சங்கல்பித்தது. இந்த பரதேவதை இருக்கே அது சங்கல்பித்தது. என்ன சங்கல்பித்தது? அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய, நான் என்ன பண்ண போறேன், இந்த ஜீவாத்மா இருக்கானே சரண்ய கர்ப்பன், அதாவது சதுர்முக பிரம்மா, அவன் முகத்து அவன் துவாரா அவனுக்கு உள்ள போந்துட்டு நானு எல்லா வஸ்துக்களுக்கும் நாமரூப வியாகரணம் பண்ண போறேன், வெற்றி திருட்டிய பண்ண போறேன். அந்த வெற்றி திருட்டி பண்ணணும்னாக்கா பஞ்சீகரண பிரக்கிரியை அல்லது திருவுத்தரண பிரக்கிரியை அது பண்ணினாதான் நடக்கும். அதனால தாசாம் திருவிரதம் திருவிரதம் மூணு மூணாக ஏகைகாம் கரவாணி அப்படின்னுட்டு அங்க வாக்கியம் இருக்கு. அதுல நாமரூப வியாகரணம்னு சொன்னாலே என்ன அர்த்தம், லோகத்துல இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரு நாமா இருக்கு, அத மாதிரி ஒரு ரூபம் இருக்கு, உடம்பு இருக்கு. இப்படி ரெண்டும் இருக்கிறதுனாலதான் அவைகளுக்கு எல்லாத்துக்கும் உண்டு, உடம்புன்றது உண்டு, அப்ப தேவதைகளுக்கும் உண்டு. தேவதான் பேர் வந்துட்டோம்னா அந்த தேவதைக்கு ஏத்த மாதிரி உடம்பு வரும், மனுஷா சொன்னா மனுஷனுக்கு ஏத்த மாதிரி உடம்பு வரும். இப்படி எல்லாருக்கும் அது இந்த சிருஷ்டி பிரகரணத்துல இருக்கக்கூடிய நாமரூப வியாகரண ஸ்ருதி இருக்குதே உபனிஷத் வாக்கியம், அதனாலேயே சித்திச்சுடுறது. நாமரூப வியாகரண ஸ்ருத்தியை தேவாதீனாம், தேவதேன்னு இல்லை எல்லாருக்கும் உண்டு, லோகத்துல இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆதி சப்தத்தினால எல்லாத்தையும் கிரகிக்கணும். அதனால விக்கிரகாதிமத்துவம் சித்தியதி, விக்கிரகம் இருக்கு. விக்கிரகம் இருந்து உடம்பு இருந்துருச்சுனாக்க அவளுக்கு தாபத்திரயம் வந்துடும், தாபத்திரயம் வந்துருச்சுனாக்க அவளுக்கு அர்த்தத்துவம் வந்துடும், சாமர்த்தியம் வந்துடும். அதனால எல்லாருமே அதுல இருந்து விடுபட்டுதான் ஆசைப்படுவா, நம்ம விடுபட்டா போறோம் கஷ்டப்பட்டு இருக்குமே அப்படின்னு தோணும். அதனால் தேவாதீனாம் விக்கிரகாதிமத்துவம் சித்தியதி. தேவாதீனாம் தேகேந்திரியாதி கரணமேவகி நாமரூப வியாகரணம். நாமரூப வியாகரணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவாதீனம் தேவ திரிய மனுஷ ஸ்தாவரங்கள் இருக்கொல்லியோ, இந்த நாலுத்துக்கும் நாமரூப வியாகரணம்னா என்ன அர்த்தம்,
தேக இந்திரியாதி கரணங்கள், தேகம் இந்திரியம் முதலைகள்னா சேர்த்து விடணும், அதுதான் கரண கலேபரயோகம் விதரசி விரகையில் நாசகருணேத்வம் அப்படிங்கிற தயாசதகத்துல சுவாமி முதல்ல சிருஷ்டி சமயத்துல பிராட்டி பார்க்கிறாளாம் தயாதேவி, பார்த்தா இந்த ஜீவராசிகள் எல்லாம் அச்சேதன பிராயமா இருக்கும், சேதனம் தான் ஆனால் உடம்பு இல்லை, இந்திரியங்கள் இல்லை, பிராணன் இல்லை, மனசு இல்லை, அதனால ஞானஸ்வரூபமா இருந்தாலும் ஞான தர்மபூத ஞானம் இருந்தாலும் அந்த ஞானம் வேலை செய்யல, அதனால அச்சேதன பிராயமா இருக்குது. அஜித விசிஷ்டான் பிரடையே ஜந்து நவலோக்கிய ஜாத நிர்வேதா கரண கலேபரயோகம் இதரதி விழநாத கருணேத்வம் அப்படிங்கிறார் சுவாமி. அதாவது கருணைக்கே ஒரு கருணை வந்துருத்து, தயாதேவிக்கு கருணை வந்துருத்தோம், ஐயோ இந்த ஜனங்கள்லாம் ஜீவராசிகள்லாம் இப்படி இருக்கு, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு, அவைகளுக்கு ஞானம் இல்லை, ஞானம் வேலை செய்யல, ஏன்னா அதுகளுக்கு அச்சித விசிஷ்டமா இருக்கு, அச்சித தேகம் முதலானவைகள் அது விசிஷ்டமா இல்லை, அவிசிஷ்டமா சேர்ந்து இல்லை, அதனால அது அவையெல்லாம் ஒண்ணு இல்லாததுனால அது இப்படி ஆயிடுச்சு. அதனால ஜாத நிர்வேதா ரொம்ப துக்கம் வந்துருத்தோ கருணை வந்துருத்தோ அவளுக்கு பெருமாள்கிட்ட சொல்றாளாம் கரண கலையபர யோகம் விதரச விஷதையில நாத கருணேத்தம், அதனால இந்திரியம் கரணம் இந்திரியம் கலையபரம் உடம்பு இவைகள் அத்தனையும் சேர்த்து விடு அப்படின்னுட்டு பெருமாள் கிட்ட இவோ தயாதேவி தான் சொல்லி நடத்தி வைக்கிறான்னு சுவாமி சாதிக்கிறார். ஏன்னா நம்மளாம் உபாயத்தை நோட்டிக்கணும்னாக்க நமக்கு உடம்பு வேணும், ஞானம் வேணும், இந்திரியம் வேணும், அதுக்கோசரம். அதனால தேகேந்திரியாதி கரணமேவகி நாமரூப வியாகரணம் அது மாத்திரம்ல மந்திரார்த்தவாதையோஸ்தே அது உபலப்தேகே, மந்திரம் என்ன அர்த்தவாதங்கள் என்ன இவைகள்ல தது உபலப்தேகே இந்த நாமரூப வியாகரணம் இந்திரியங்கள்லாம் சேர்ந்து இருக்கிறது, உடம்பு சேர்ந்து இருக்கிறது, பிராணம் சேர்ந்து இருக்கிறது, இதெல்லாம் அங்க இருக்கு வாக்கியங்கள்ல, அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், இல்ல இல்ல அதெல்லாம் ஸ்துதி தான ஸ்தோத்திரம் தானே வெறும் பிரசம்ச புகழ் 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 பாடுறது அதுக்கு எப்படி முக்கிய அர்த்தம் வரும் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ற தயோஹோ அனுஷ்டேய பிரகாசன ஸ்துதி பலத்தேபி, தயோஹோ மந்திரம் என்ன அர்த்தவாதம் என்ன இவர்கள் ரெண்டுத்துக்கும் அனுஷ்டேய பிரகாசன ஸ்துதி பலத்தேபி, எதை நம்ம அனுஷ்டிக்கிறோமோ அதை ஸ்துதி பண்றது அதை பிரகாசம் படுத்துறது. ஒரு தேவதைய சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த தேவதையை பத்தி நம்ம வந்து சஞ்சாவனம் பண்றோம், ஆயாது வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சங்கீதம் காயத்ரீம் சந்ததாம் மாதா இதம் பிரம்ம சுரஸ்வனா நம்ம பாடுறோம் சேவிக்கிறோம். அப்போ அவாகனம் பண்ணச்ச அந்த காயத்ரி தேவியானவள் எப்படி இருக்கா, அது பிரம்மன் தான், அது காயத்ரின்னு ஸ்ரீலிங்கமா போயிடுவே ஒரு தேவியா உருவப்படுத்தும், அதனுடைய குணங்கள் எல்லாம் பிரகாசப்படுத்துறது தான் அந்த மந்திரத்துக்கு அர்த்தம். அதனால ஸ்தோத்திரம் பண்றதும் அந்த தேவதைய பிரகாசம் படுத்துறது அதனுடைய அர்த்தம் எல்லாம் தெரிஞ்சுக்குவோம். அது இருந்தா கூட தது உபபத்தையே அது பொருந்திருக்கணுமா வேண்டாமா, நாம ஒருத்தர வசத்தியா சொல்றோம்னாக்கா அது பொருந்திருக்கணுமா வேண்டாமா, நேர்த்தியா சொன்னோம் பக்கா கோழை மோசமான கோழை 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 தைரியமே கிடையாது, என்ன மாதிரி ஒருத்தர் இருக்கான் கோழையா, அவங்ககிட்ட போய் நீ மகாவீரன் நீ ரொம்ப உன்னுடைய மனோதார்த்தியம் யாருக்கு வராது அப்படின்னு சொன்னாக்கா அது முழுக்க முழுக்க பொய்யாது, அது ஸ்தோத்திரம் இல்லாது, அது முகஸ்துதி, அது அந்த மாதிரி ஸ்துதியை யாரும் விரும்ப மாட்டார், யாருமே அதை விரும்ப மாட்டார். அதனால இங்க அப்படி இல்லை, ஒரு யாகம் அந்த யாகத்துல தேவதைகள் வருது, அந்த தேவதைகளை பத்தி நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம், அதனுடைய அர்த்தங்கள் அதனுடைய குணங்கள் எல்லாம் வெளிக்கொணர்றோம், அந்த வெளிக்கொணர்ற சமயத்துல அது உபபத்தியை அது பொருத்திய புரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா, வஜ்ரஹஸ்த புரந்தரகன்னா இந்திரனுக்கு வஜ்ரம் இருக்கு அவன் கையில, ஆனா இந்திரனுக்கு அப்படின்னு சொல்லிடுது வேதம், ஆனா இந்திரனுக்கு கையில ஒண்ணுமே கையே கிடையாது அதனால வஜ்ரமே கிடையாது, பின்ன என்னது வெறும் ஸ்தோத்திரம், என்ன பிரயோஜனம் என்ன
அது சொல்லி என்ன பிரயோஜனம்? நாம ஒண்ணு சொன்னாக்க அது உண்மையா இருக்கணுமா வேண்டாமா? சகசிரநாமத்தில் வரும் ஸ்தவ்யஸ்தவப்ரியஸ்தோத்ரம் சுதஸ்தோதாரண பிரியா. ஸ்தவ்யஹ ஸ்தோத்ரம் பண்ண தகுந்தவன், ஸ்தவப்ரியஹ அவனுக்கு ஸ்தோத்திரம்னா ரொம்ப பிடிக்கும். பெருமாளை பார்த்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா போறோம், உடனே மனசு குளிர்ந்து உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தரேன் அப்படின்னு எழுந்துருட்டு பெருமாள். அவருக்கு வேண்டியதெல்லாம் என்ன, கையை கூப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணும்போ அஞ்சலின் யாசமான அந்த மாதிரி பண்ண. இப்போ நம்ம ஸ்தவப்பிரியன் ஸ்தவ்யன் ஸ்தவப்பிரியன் ஸ்தவப்பிரியன் ஆக்குறதுனால அவனை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணா அவனுக்கு அது பிடிச்சிருக்கும். இப்ப அவனுக்கு பிடிச்சிருக்குனாக்கா அவனுக்கு உடம்பு இருக்கணும், மனசு இருக்கணும், ஞானம் இருக்கணும், பிரவர்த்தி இருக்கணும், இதெல்லாம் இருந்தா தானே பிடிக்கும். ஆனா இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒண்ணுமே இல்லை, ஆனா நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னாக்கா என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்றேன். கது உபபத்தியே, கது உபத்தியே, அது பொருந்தி இருக்கணும் அந்த ஸ்தோத்திரமானது. அதுக்கோசரம் சத்பாவே அந்த உடம்பு இருக்கணும், குணங்கள் இருக்கணும், எல்லாம் இருந்தாதான் இது பொருந்தி இருக்கும், உபபன்னமா இருக்கும். சத்பாவே பிரமாணத்வா, அதனால அர்த்தவாத வாக்கியமும் மந்திர வாக்கியமும் அதெல்லாம் பிரமாணமா இருக்குது. அதனால தேவாதீனாம் விக்கிரகாதிமத்துவ சித்தி, தேவாதிகளுக்கு விக்கிரகம் முதலாளெல்லாம் இருக்கிறது தான், அதெல்லாம் உண்மையா இருக்கு, அது இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா அர்த்தவாதங்களுக்கு எல்லாம் பிராமணியம் உண்டு, நேத்தியே நம்ம பார்த்திருக்கோம். அவாலே ஒத்துன்னு இருக்கா ராத்திரி சூத்திர அதிகரணத்துல, ராத்திரி சூத்திர நியாயத்துல அர்த்தவாதத்துக்கு பிராமணியம் உண்டு. அதுதான் பாஷ்யக்காரர் கேட்கிறார் சூத்திரக்காரர் இடத்துல உள்ளோன்னு. உங்களுக்கு வேண்டிய இடத்துல எடுத்துட்டீங்க, வேண்டாம் இடத்துல திருடுவீங்களா அப்படின்னு கேட்கிறார். நகி விக்கிரகாதிமத்தையா ஸ்துதிஹி பிரகாசனஞ்ச தது அபாவே சம்பவதி, விக்கிரகம் இருக்கு இந்த தேவதைக்கு, இந்த உடம்பு இருக்கு, இந்த குணம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம், அது ஸ்தோத்திரம் பண்றோம், அது பிரகாசனம் பண்றோம், அந்த குணங்கள் எல்லாம் வெளிக்கொணர்றோம். எத்தனையோ ஆச்சாரியர்கள், அந்த ஆச்சாரியர்களுக்கு எவ்வளவோ திருக்கல்யாண குணங்கள் இருக்கு, நம்மளாம் சொன்னாதானே வெளில வரும், வெளியே உள்ளேயே இருந்துட்டா எப்படி? எங்க அடியனுடைய சமாசன ஆச்சாரியர் ஈகை தாசாச்சார சுவாமின்னு, அவர் உண்மையிலேயே அவர்த்தர்னா அவன் யாருக்குமே தெரியாது. அவருக்கு உபனிஷத் பாஷ்யகாரர் திருநாமம் தான், பொழியாளர் சுவாமி திருநாமம் தான், ரங்கராமானுஜ மகாதேசிகன் தாதியாரி மகாதேசிகன் அவர் திருநாமம். ஆனால் யாருக்குமே அந்த திருநாமம் தெரியாது, அவருக்கு தாசாச்சாரியர் தான் அவருக்கு தெரியும். அவருடைய திருத்தோப்பனார்ட்ட போய் இவர் சேவிச்சு கேட்டேனா, என்ன எல்லாரும் நீ யாரு நீ யாருன்னு கேட்கறா, நான் என்னன்னு சொல்றது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஈகஸ்வாமின்னு அவர் திருத்தோப்பனா இருக்கு, ஈகஸ்வாமி எம்பெருமானாருடைய திருநாமம் இருக்கு. அந்த மகான் வந்து சாதிச்சேரா, யாராவது உன்னை யாருன்னு கேட்டாக்க சேவிச்சுட்டும் தேவரியருக்கு தாசன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சாதிச்சேரா. அதுல இருந்து அவர் யார் யார் கேட்டாலும் சரி சேவி பெயரா சேவிச்சுட்டு தேவரியருக்கு தாசன் அடியேன், தேவரியருக்கு தாசன் அடியேன்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால அவருக்கு தாசாச்சாரியர்னே திருநாம சித்தமும் போயிடுச்சு. அவருடைய உண்மையான சர்மாவை சொன்னாக்கா யாருக்கும் தெரியாது, தாசாச்சார சுவாமின்னு சொன்னாதான் எல்லாருக்கும் புரியும். இது எப்பேற்பட்ட ஆச்சரியமான அவருடைய திருநாமம். ஆனால் அவர் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு மகான் இருந்தேன்னுட்டு அந்த காலத்துக்கு மனுஷாளுக்கு தான் தெரியும், இந்த காலத்து மனுஷாளுக்கு யாருக்குமே தெரியாது. ஒரு மதுராந்தகம் சுவாமியோ ஒரு அய்யாவகத்து சுவாமியோ இது மாதிரி மகான்கள்லாம் இருந்திருக்கா எல்லாருக்கும் தெரியும். என்ன வெளில வந்தார், வெள்ள வழியில ஐயா சுவாமியோட சிஷ்யா நிறைய பேரு, முதலாந்தன் சுவாமி நிறைய காலக்ஷேபம் அப்படிலாம் வந்தார். இந்த சுவாமி சிங்கபெருமாள் கோயில்ல கிராமத்துல உட்காந்துட்டார், அந்த நரசிம்மனை சேவிப்பார், ஆராதனை பண்ணுவார், யாராவது வந்தா சொல்லி கொடுப்பார், அத்தியானம் பண்ணுவார், காலக்ஷேபம் தேடப்படும் சுவாமி சிஷ்யர் எல்லாம் ஆனந்தமா ஒரு காலம் போயிட்டு இருந்தது. அதனால அவரை பத்தி யாருக்கும் தெரியல. இப்போ அடையே அவருக்கு சிஷ்யனாம் கிடைக்கிறதுனுடைய எனக்கு பாக்கியம் கிடைச்சது, அதனால அவரை நான் இப்ப விஞ்ஞாபிக்கிறேன் அவரை பத்தி, அதனால கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். அதனால நம்ம சொல்றது அவன் எப்படிப்பட்ட ஒரு தாசாச்சாரம், யாருன்னா சன்னியாசி நினைச்சுட்டேன்னு சொல்றா என் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே என்னுடைய சிநேகிதாள் எல்லாம் தாசாச்சார தாசாச்சாரம்னு சொல்லுவா,
சன்னியாசின்னு நான் நினைச்சுட்டோம்ப்பா, நீ சொல்லிதான் தெரியும் இப்படிப்பட்ட ஒரு மகான் இருக்கார் அப்படின்னு, அந்த மாதிரி. அதனால ஒரு ஆச்சாரியரை பத்தியோ ஒரு மனுஷியால பத்தியோ நம்ம சொல்ல சொல்றது உண்மையானது இருந்தாக்க சரியா வருது, உண்மையே இருக்காது. அந்த சுவாமி அத்த சாதிச்சேர் இத்த சாதிச்சேர் குளிக்கணும்னு வச்சுக்கோங்க, அது நிக்கவே நிக்காது. ஆனால் இத மாதிரி உண்மையான பேசுனது உண்மையா இருந்தாதான் அது நிக்கும் என்னைக்கும், இல்லைன்னா நினைச்சு நிக்கவே நிக்காது எதுவுமே. அதனால தது அபாவே ந சம்பவதி. விக்கிரகாதி விக்கிரகம்லாம் இருக்கு, குணமெல்லாம் இருக்கு அப்படின்னு நாம ஸ்தோத்திரம் பண்றோம், அதை நம்ம பிரகாசப்படுத்துறோம். பிரகாசப்படுத்துற சமயத்துல விக்கிரகமே இல்லை ஆனா விக்கிரகம் இருக்குன்னு நான் சொல்லுவேன், குணமே கிடையாது ஆனா குணம் இருக்குன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னாக்கா அது எப்படி பிரமாணம் ஆகும்? அது அப்பிரமாணமா போயிடும், ஒரு ஏமாத்திர வாக்கியம்னு ஆயிடும், அது ஏமாத்திர வாக்கியம்னு ஆயிடும். இதெல்லாம் அத்வைத கண்டனம். ஏன்னா அத்வைதிகள்லாம் என்ன சொல்லிட்டா, பிரம்மமே பிரம்மன்னு ஒண்ணு இருக்குது அது நிர்குணம், ஆனா இந்த குணம் எல்லாம் சொல்றது அதெல்லாம் பொய், அதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னாக்கா அது சகுண பிரம்மம், அது வியாபகாரிகம் பாரமாத்தியம் இல்லை அப்படின்னு அவ சொல்லுவா. ஆனால் இது பொய்யா இருந்துருக்குனாக்கா எப்படி சித்திக்கும்? அது நினைக்காது. அதனால சொல்ற மகி விக்கிரகாதிமத்தையா ஸ்ருதிஹி பிரகாசனஞ்ச, தேகம் முதலானவைகள்லாம் இருக்கிறதுனாலதான் ஸ்தோத்திரம் பண்றோம், இருக்கிறதுனாலதான் அதை பிரகாசப்படுத்துறோம். அதுவே இல்லைன்னு நினைச்சுங்கோ சதபாவே மகி சம்பவதி. அது இல்லைன்னாக்கா சம்பவிக்கிறது சம்பவிக்காது, ஸ்தோத்திரமும் சம்பவிக்காது பிரகாசமும் சம்பவிக்காது. ஒருத்தருக்கு குணம் இருந்தால்தானே பிரகாசப்படுத்த முடியும், குணமே இல்லைன்னா எதி சந்தி குணா பும்சாம் விகசந்தியேவ தே ஸ்வயம் நகி கஸ்தூரிக்கா மோதா சபதேன விபாவியதே. நம்ம கஸ்தூரின்னு சொல்றோம், அதுக்கு கஸ்தூரிக்கு வாசனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து சபதம் பண்ணி சாதிக்கணுமாண்ணா, அது இருந்ததுன்னா தானா பிரகாசிக்க ஆரம்பிச்சுடுது, கம கமகமான்னு வாசனை வருது. ரங்கநாதன் சாத்தியன் இருக்க திருமுகத்துல அதை பார்த்தா கஸ்தூரி தினகம் தலாட்ட பழக்கம் அப்படின்னுட்டு எத்தனை எல்லாம் நம்ம சேவிக்கிறாள் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம், அந்த கஸ்தூரி வாசனை அதுக்கு போய் ஒருத்தர் சபதம் பண்ணணுமா அதுக்கு இருக்குன்னுட்டு தானா பிரகாசிக்கிறது. ஒரு புஷ்பம் இருந்தா தானா பிரகாசிக்கிறது அந்த வாசனை. அத மாதிரி பகவானுடைய அல்லது தேவதைகளுடைய உடம்போ குணங்களோ அதெல்லாம் இருக்கு, வேதம் பொய் சொல்லாது. என்னைக்குமே நியமசே இதை ஒத்துருக்கான், வேற எதுல மனுஷால் சேர்த்துற வாக்கியத்துல தோஷங்கள்லாம் இருக்கலாம் ஆனால் வேதத்துல மனுஷாலே இல்லையே, வேதத்துல மனுஷாலே இல்லாததுனால ஒரு தோஷமும் சொல்ல முடியாது, ஒரு தோஷமும் சொல்ல முடியாது. அதனால வேதம்ங்கிறது என்னைக்கு நிறைய நிறுத்தி அது ஒரு தேவதைய புகழறது, தேவதையினுடைய குணங்கள் எல்லாம் பிரகாசப்படுத்துறது. அது இல்லைன்னு சொன்னாக்கா அதெல்லாம் சித்திக்கவே சித்திக்காது, அது இருக்கவே தான் பிரகாசிக்கிறது. அதனால இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதனால நகி விக்கிரகாதிமத்தையா ஸ்துதிஹி பிரகாசனஞ்ச சதபாவே சம்பவதி. அத சாமர்த்திய சம்பவாத்து அஸ்தியேவ அதிகாரா. அதனால சாமர்த்தியம் இருக்குது, இங்க தேவதைகளுக்கு சாமர்த்தியம் இருக்கு, உடம்பு இருந்திருக்குன்னு சாமர்த்தியம் இருக்குன்னு அர்த்தம், அர்த்தித்வம் உண்டு. அதுல பின்னாடி அபிசூத்ராதிகாரம் வரப்போகுது, அப்ப அவளுக்கும் உடம்பு இருக்கே, அவளுக்கும் அர்த்தித்வம் இருக்குதே, சாமர்த்தியம் இருக்கே, அவளுக்கும் பிரம்ம வித்தியில் அதிகாரம் கேட்க போறா, அங்க சமாதானம் சாதிக்க போற சூத்திரக்காரர், அவளுக்கு அது வராது, சாமர்த்தியம் கிடையாது. ஏன்னா பிரம்ம வித்தியை வேணும்னாக்க வேத வித்தியை வேணும், அந்த அத்தியனம்ன்றது அவளுக்கு இல்லை, அதனால அவளுக்கு அது வராது அப்படின்னு சாதிக்க போறது பின்னாடி. தேவதைகளுக்கு அப்படி இல்லை. இதுல வந்து சுகப்பிரகாசிகள் ஒன்னா விசாரம் எல்லாம் பண்றா அதெல்லாம் பத்தி. அதனால அந்த தேவதைகளுக்கு எல்லாம் உண்டு, சாமர்த்தியம் எல்லாம் இருக்கு. அதனால சம்பவ அஸ்தியேவ அதிகாரா ஏவகாரம் போட்டுட்டேன், ஏவகாரம் போட்டுடுவே
அதிகாரம்ன்றது சர்வாத்மனா இருக்கு அவளுக்கு, இல்லைன்னு ஆக்ஷேபம் கூட பண்ண முடியாது உங்களால அப்படிங்கிற. இப்போ சூத்திரார்த்தம் சாதிக்கிறார், ததுபர்யபி பாதராயண சம்பவாத்மின். ததுபர்யபி, தது உபர்யபின்னு இருக்கு, அத சமஸ்தபதமா போட்டோம்னாக்க சமாசமா வச்சிருந்தா தேபியா உபர்யபி, இந்த தேபியான அவர்களை காட்டிலும் நேர அப்படின்னு இருப்போம். போன சூத்திரத்துல அதிக போன அதிகரணத்துல திருத்தியபேட்சையாவது மனுஷ்யா அதிகாரத்துவாதன் இருக்கு, அதனால தச்சப்தத்தினால மனுஷியால் தான் இங்க பராமரிசிக்கப்படும். பொதுவா அந்த சர்வநாம சப்தங்கள்லாம் இருக்கே, இந்த புரோனம்னு இங்கிலீஷ்ல சொல்றான்னு நினைக்கிறேன். ராமா கேள்ட ராமனா, அண்ட் தென் ஹி கேம் டு அயோத்தியா அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஹீங்கிறது தானே புரோனம்னு சொல்லணும். இப்ப ராமான் முதல்ல சொல்லியாச்சு, ஹீன்னு சொன்னாக்கா முன்னாடி யார சொன்னமோ அவன்தான் இந்த இடத்துல ஹீன்றதுனால சொல்லப்படுறான். இதுதான் சர்வநாம சப்தத்தினுடைய சுரூபம். இப்போ தேபியா தச்சப்தம் சர்வநாம சப்தம் பேர், அது அவன் அப்படிங்கிறதோ அது அப்படிங்கிறதோ இதெல்லாம் முன்னாடி யாரையா ஒண்ணு சொன்னோம்னாக்கா அதை அனுவாதம் பண்றதுன்னு அர்த்தம். இப்ப ததுபர்யபி, தது தேபியா உபர்யபி அப்படின்னா தேபியா மனுஷேபியா, போன சூத்திரத்துல மனுஷிய இருக்கு, மனுஷன்ற பதம் இருக்கிறதுனால மனுஷேபியா உபரியபி, மனுஷால காட்டிலும் மேல இருக்கிறவாளுக்கு உபரியபின்னு தேவதைகள்னு அர்த்தம். அவளுக்கு மேல தேவதைகள் இருக்கா, அது சொல்ற தேபியா மனுஷேபியா உபரி வர்த்தமானானாம் தேவாதீனாமப்பி அதிகாரா அஸ்தி, அதிகாரம் வரும், அதிகாரம் இருக்கு தேவதைகளுக்கெல்லாம் கூட. இது ஒரு யோஜனை, இது தீபத்துல சொல்ற யோஜனை. பாஷ்யத்துல சொன்ன யோஜனையை சாதிக்கிறார், யத்வா அல்லது தது பிரம்மோபாசனம். ததுன்னா பிரம்மோபாசனம் அர்த்தம், ஏன்னா உபாசனத்துல அதிகாரம் உண்டா இல்லையாதுன்னு கேள்வி வருது, அதனால ததுன்னா பிரம்மோபாசனம். இந்த பிரம்மோபா ததுன்றது ஒரே சப்தம், ததுன்றது வேற ஒரு சமஸ்தபதம் கிடையாது, வியஸ்தபதமே பிரிச்சுதான் பார்க்கணும். தது பிரம்மோபாசனம் உபரி, உபரி அப்படின்னா தேவாதிஷ்வபி சம்பவதி, சம்பவிக்கும். ஏன் அது ஹேத்து சொல்லணும் இல்லையோ, அது ரெண்டு யோஜனைக்கும் ஒரே ஹேத்து. தேஷாமப்பி தேவதைகளுக்கெல்லாம் கூட பிரம்மஸ்வரூப, பிரம்மஸ்வரூபம் என்ன, ததுபாசன பிரகார ஞான, தது உபாசனத்தினுடைய பிரகாரம், உபாசனம் எப்படி பண்ணணும்ன்ற பிரகா அதனுடைய உபாசனத்தினுடைய சுரூபம் என்ன, அதனுடைய கிரமம் என்ன, அது அவைகளுடைய ஞானம் பிரம்மஸ்வரூபம் என்ன, ததுபாசன பிரகாரத்தினுடைய ஞானம் என்ன, பிரம்மஸ்வரூப ஞானம் தது உபாசன பிரகார ஞானம். இது இது வந்து ஸ்ரீபாஷ்யத்துல காலக்ஷேபம் சாதிக்கிச்சு சுவாமி சாதிச்சுட்டு இருக்கார். இப்ப அம்னியா சுவாமி எழுந்துள்ள இருந்தார், அவர் காலக்ஷேபம் சாதிக்கிச்சுன்னா அந்த உபாசனம் கேட்டுட்டு இருப்பார். அந்த சமயத்துல அவர் கேட்டார், பிரம்மஸ்வரூபம் உபாசனம் அப்படின்னு இருக்க உபாசன பிரகாரம் ரெண்டு இருக்கே, ஞான சப்தத்துல எப்படி அன்வயிக்கும் அப்படின்னு அந்த சுவாமி கேள்வி கேட்டார். அப்போ ஐயாவத சுவாமி ஆச்சாரியர் அழகா சாதித்தார், பிரம்மஸ்வரூப ததுபாசனையோகோ அப்படின்னு திவசனம் போட்டுக்கணும், ததுபாசன பிரகார யோகோ அப்படின்னு பிரம்மஸ்வரூப அந்த ஞானத்துல ரெண்டு அன்வயிக்கணும், பிரம்மஸ்வரூபத்தினுடைய ஜானம் பிரம்ம உபாசன பிரகாரம் இருக்கே அதனுடைய ஞானம், இந்த ரெண்டுத்துக்கும் ஞானத்துல அன்வயிக்கணும், தனித்தனியா பிரிக்க வேண்டாம், ரெண்டுத்துக்கும் ஞானம் நமக்கு முக்கியம், அந்த ஞானம் தான் தானே பண்ண முடியும். அதனால பிரம்மஸ்வரூப உபாசன பிரகார ஞான தது அர்த்தித்வம், இந்த உபாசன பிரம்மத்தை நம்ம ஆசைப்படணும், உபாசனத்தை ஆசைப்படணும், ஆசைப்பட்டுதான் உபாசனத்தை பண்ணணும், தலையெழுத்தேன்னு பண்ணக்கூடாது, கடமையும் பண்ணக்கூடாது. அதனால அதுல தது அர்த்தித்வம் அதை ஆசைப்படுறது, அப்புறம் தது உபாதான சாமர்த்திய சம்பவம், அந்த உபாசனத்தை எடுத்துட்டு அனுஷ்டிக்கிறது, அது அதுக்கு சாமர்த்தியமானது சம்பவிக்கும். இந்த சூத்திரத்துல சம்பவாதுன்றது, அந்த சம்பவாதுன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா
பிரம்மஸ்வரூபத்தினுடைய ஞானமும் இவனுக்கு வரும், தேவதைகளுக்கு வரும். அந்த பிரம்மத்தினுடைய உபாசனம் இருக்கே, பிரம்மோபாசனம், அதனுடைய கிரமம் கூட அந்த விஷயமான ஞானமும் இவனுக்கு வரும், தேவதைகளுக்கு வரும். இது வந்துருச்சுனாக்க, ஞானம் வந்துருக்குன்னா அஸ்தித்வமும் வரும். ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால அதுக்கு விமோசனம் வேணுமே, விமோசனம் வேணும். இந்த விமோசனத்துக்கோசரம் இந்த மாதிரி அர்த்தித்வன்றது வரும். அர்த்தித்வம் வந்ததுன்னாக்க அப்போ சாமர்த்தியம் வேணும். பண்ண முடியுமா? அவனால முடியும், யோகிகளா ஆக முடியும். அதனால அது உபாதான சாமர்த்திய சம்பவா, அந்த சாமர்த்தியமும் சம்பவிக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுவத்திரல்ல அது எப்படி வரும் ஞானம் அப்படின்னாக்க, ஞானம் எப்படி வரணும், சாமர்த்தியம் வரணுமே, அதுக்கு சாதிக்கிற பூர்வ உபார்ஜித ஞான அவிஸ்மரணா, தேவதைகள் தானே. நமக்கே போன ஜென்மத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ நமக்கு அனுபவிச்சிருக்கோம், அந்த கர்மா சம்ஸ்காரம் இருக்க பாருங்க, அதனுடைய இதனாலதான் நமக்கே சில பிரவர்த்திகள் எல்லாம் வருது. பிறந்த குழந்தை அழறது, ஏற்கனவே சொல்றோம், பிறந்த குழந்தை அழறது, பசி, அது யார் சொல்லி கொடுத்தா? பிறந்தாக பசி எடுத்துக்கலாம் அழணும் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைக்கு? அது அழறது. உடனே தாயார் வந்து தாய்ப்பால் ஊட்டுறா, பால் ஊட்டினாக்கா அந்த குழந்தை சாப்பிட்டுட்ட உடனே திருப்தி ஆயிடுறது, தூக்கம் வந்துடுறது, அழுகணும் வந்துடுறது, திருப்பி பசிதுனாக்க எழுந்துக்கிறது, அல்லது எழுந்து உட்காந்துக்கிறது, எழுந்து படுத்துக்கிறது, இப்படி இப்படி பாக்குறது, கை காலை உதைக்கிறது, அதுதான் தெரிக்கிறதுக்கு ஏதாவது வேலை. இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தானா, பூர்வ ஜென்ம சம்ஸ்கார விசேஷம் அப்படின்னு சொல்லிடுறோம். நாம ஒரு ஜென்மாவில இவ்வளவோ நமக்கு கர்மா இருந்திருக்கு, அதனுடைய சம்ஸ்காரம் தான் இப்படி பழிக்கிறது. அதனாலதான் ஒவ்வொரு கிரமமா நம்ம நிக்க வச்சா நிக்காது குழந்தை, அதுக்கே தானா எப்ப முடியுமோ அப்பதான் அழகா நிற்கும், அதுவே உட்காரும், அதுவே முட்டி போடும், எல்லாம் கிரமப்படுத்தி கிரமப்படுத்தி அழகா வரும். அது அதுக்கெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? எல்லாம் ஒரு பூர்வ ஜென்ம சம்ஸ்கார விசேஷம்தான். நமக்கே மனுஷியாலான நமக்கே அப்படி இருக்குச்சு, நிறைய புண்ணியம் பண்றதுக்கவேதான் அவ தேவதைகளா வந்தாவா, தேவலோகத்துல அவ இருக்கா, நிறைய புண்ணியம் பண்றா, அதனால முன்னாடி அவ அத்தியனம் பண்ணினதோ அதெல்லாம் அவளுக்கு இருக்கு. அப்படியே பூர்வ உபார்ஜித ஞான அவிஸ்மரணா, அந்த ஞானத்தை அவ மறக்கல, அவளுடைய சக்தி அது, அவளுக்கு அது இருக்கு. அதனால ஞான சம்பவம், ஞானம் வந்துடும். ஞானம் வந்துருச்சுனாக்க தாபத்ரய அபிகதி பூர்வக பிரம்ம குண ஞானாச்ச அர்த்தித்வ சம்பவா. அப்புறம் அர்த்தித்வம் எப்படி வரும் அப்படின்னாக்க, தாபத்ரய அபிகதி, மூணு தாபங்கள், ஆத்தியாத்திகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம்ன்றமே இந்திரியம், உடம்பு, மனது, இது அத்தனையும் ஒன்னா சேர்ந்து நம்மளை படுத்துறது. இந்த தாபத்திரையும் நமக்கு இருக்கு, அதுல அபிகதி, அதுல அடி அடிபடுறோம் நாம். ஒரு வகை பிரம்மகுணம், அதனால பிரம்மகுணத்தை இது பண்றது. சில பேர் வரும் ஆத்துல உபாதன் இருக்கும், எனக்கு பிடிச்ச பொண்டாட்டி இருக்க, எனக்கு பிடிச்ச பொண்கள் இருக்கு, பிடிச்ச மாப்பிள்ளைகள், பேத்திகள், பேரன்கள் எல்லாம், நான் ஆனந்தமா ஆத்துல இருக்க வேண்டியது தானே, நான் எது கோயிலுக்கு போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்பத்துல எத்தனையோ கஷ்டம் இருக்கு, என்ன கஷ்டம், பொண்ணு இருக்கா, பிள்ளை இருக்கா, மாப்பிள்ளை இருக்கா, அப்படின்லாம் எத்தனை இருக்கு நமக்கு ஆனந்தம், அதை விட்டுட்டு நம்ம கஷ்டப்படுறோம் ஆத்துல. அதனால நம்ம கோயிலுக்கு போனாக்கா அந்த கஷ்டம் எல்லாம் மறைஞ்சி நிம்மதியா இருக்கலாமே அப்படின்னு தோன்றது. இது நம்ம லௌகிகாலுக்கு சாதாரண சாதாரணமான கோயிலுக்கு போயிட்டு வரோம். அதே ஒரு யோகியா இருந்தா என்ன பண்ணுவான், தான் இருக்கிற இடத்திலேயே தெய்வத்தையே நினைச்சிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு யோகியா போயிட்டான்னாக்கா எந்த இடமா இருந்தாலும் சரி, அவன் இருக்கிற இடம்தான் அவனுக்கு தப்ப போகணும். இந்த இதுல வரும் அபீதி ஸ்லோகத்துல, கதாச்சித பிரங்க பூரசிகேஜேவசி ஸ்வதேக நிகதாசயா திருதசவந்திதோ வர்த்ததே சதக்ஷத தபோவனம் தவச ராஜதானி ஸ்திரா சுகஸ்ய சுகமாஸ்பதம் சுசரிதஸ்ய துர்க்கம் மகத். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எங்க இருக்கானோ
பகவானையே நினைச்சுட்டு எங்க அவன் இருக்கானோ அந்த இடம்தான் பெருமாளுக்கே ராஜதானியா. பெருமாளுக்கே ராஜதானி தலைநகர் இது அப்படின்னாக்கா ஒரு ஸ்ரீவைகுண்டம் இருக்கிற இடம்தான் அவனுக்கு தலைநகரமா இருக்குது. ததக்ஷத தபோவனம், அதுதான் உறவில்லாத தபோவனமா இருக்குமா? ஏன்னா யோகிகள் அவ பகவானையே நினைச்சுட்டு இருக்காவா? பகவானையே நினைச்சுட்டு இருக்கிற ஸ்ரீவிஷ்ணுவால் தான் மகா யோகிகள். அந்த யோகிகள் இருக்கிற இடம் தான் பெருமாளுக்கு பிடிச்ச இடம். மத்பக்தா எத்திர காயந்தி தத்துவ திஷ்டாமி நாரதா அப்படின்னு நினைச்சிருவாங்க. அதனால பக்தர்கள் முன்னாடிதான் வந்து நின்று ஆனந்தமா அவர் இது பண்ற கூத்தாடு, ஆனந்தமான ஆனந்தமான நிறுத்தியத்தை பண்றார். பாகவதம் சேவிக்க சேவிக்க எவ்வளவு ஆனந்தம் வரும், எவ்வளவு! அது பாகவதெல்லாம் முழுக்க சேவிச்சது இல்லை, திருப்பா உபன்யாசத்துக்கெல்லாம் அப்படி ஏதோ பார்த்திருக்கேன். அதுல அப்பப்ப பாகவதம் பார்க்கச்ச பெருமாளுடைய நவநீத நாட்டியங்கள்லாம் ஒவ்வொன்றத்தையும் அனுபவிக்க அனுபவிக்க அவன் உண்மையிலேயே அந்த நவநீதத்துக்கோசரமா வந்தான். அவன் இந்த ஜனங்களெல்லாம் கரையத்தனம்தான் வந்திருக்கான். அப்படிப்பட்டவன் ஆனந்தமா அவன் நவநீத நாட்டியம் ஆடுறான். ஒவ்வொரு விஷயமும் அற்புதமா இருக்குது அவன் விளையாடுறது. அதனால இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இவ எல்லாரும் பரம பக்தாள், யோகிகள், ரிஷிகள் தான். அவன் கேட்கிறா சிவமுத்திர ராமாயணத்துல ராமாவதாரத்துல எனக்கு வந்து சீதைக்கு கிடைச்ச பாக்கியங்களுக்கு கிடைக்க வேணாமான்ட்டு. அடுத்த அவதாரத்துக்கு வாங்கோ எல்லாரும், அடுத்த அவதாரத்துல வாழலாம் பிறக்கிறா, அத்தனை பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறா திரௌபதி, 16,000 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு சொல்றோம். அந்த மாதிரி இந்த கோபிகாசிரியர்கள் அத்தனை பேரோட சம்சேஷன் எல்லாம் வருது திரௌபதிக்கு. அதெல்லாம் என்னன்னா, அவர் திருமாலுக்கு தெரியுமே இவாள்லாம் யோகிகள் மகர்ஷிகள், இவாள்லாம் என்னையே நினைச்சுட்டு இருக்கிறவா, என்னையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால இவாளுக்கு நான் அனுகிரகிக்கணும், அதுக்கோசரம் ஆனந்த கூத்தாடுறான். எப்பேற்பட்ட பெருமாளுடைய நாட்டியம், அது ஒரு நாடகம், அது ஒரு நாட்டியம், அது ஒரு ராசக்கிரீடா. அந்த ராசக்கிரீடாய பழவே திரௌபதர் சைப்பர், இது ராசக்கிரீடா இல்லை, இது இது சாரக்கிரீடா அப்படின்னு. சாரமான விளையாட்டான், ஏன்னா பெருமாளோட சேர்றதுதான் நமக்கு சாரம். அதுதான் சாரதமமா, அதே சாரதமம் சாஸ்திரேங்கிற தேசிகம். அதனால இந்த சாரமான கிரீடா அதுதான். அதனால இந்த மாதிரி பகவான் வந்து நம்ம முன்னாடி நிற்கிறான். ததக்ஷத தபோவனம் தவச ராஜதானி ஸ்திரா சுகஸ்ய சுகமாஸ்பதம். சுகத்துக்கெல்லாம் சுகத்துக்கே ஒரு சுகமான இடம் எதுன்னாக்கா ஸ்ரீவைஷ்ணவர் இருக்கிற இடம்தான். அதனால எதுக்கு சொல்லுகிறோம், ஒரு யோகியா இருக்கிறவனுக்கு அவன் ஒரு கோயில போய் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் இருக்கிற இடமே கோயிலா மாறிடும். ஆனா நம்மள மாதிரி கர்ம வசியாளா சம்சார பந்தத்துல மாட்டின் முழிக்கச்ச நமக்கெல்லாம் கோயில போனாதான் ஒரு திருப்தி வருது, அதுல ஒரு வைப்ரேஷன் வருது. கோயில் உள்ள போயிட்டோம்னாலே ஒரு ஆனந்தம் வருது. முந்தானெத்தி அடியோதான் இவ பிரார்த்திச்சுட்டு இருந்தா பெருமாள்கிட்ட, ராகவன் பைத்தி ராகவன் திருவள்ளூர் வீரராக பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சுட்டு இருக்கா. அது வந்து இந்த மாதிரி அப்படியா ஏதோ பழிச்சு வந்தாக்கா வந்து சேவிக்கிறோம், உப்பு மிளகு சமர்ப்பிக்கிறோம்ட்டுலாம். அதுக்கோசரம் முந்தானத்துக்கு காத்தால கிளம்பி போயிட்டோம். அங்க போனா என்னாச்சு, நான் மாத்திரை சாப்பிடணுன்றதுக்கோசரம் அடி எனக்கு வேண்டிய ஆராதகர் இருக்க அவர்கிட்ட போன் பண்ணி சொல்லியிருந்தேன், ஏதாவது எனக்கு பிரசாதம் வாங்கி கூட நான் மாத்திரை சாப்பிடணும், ஆத்துல நான் சாப்பிட முடியாது இப்போ, யார் ஆத்துலயும் நான் சாப்பிட்றது இல்லை. ஏன்னாக்கா அந்த டயட்லாம் இருக்கிறதுனால ரொம்ப பத்தியமா இருக்கிறதுனால. அவன் என்ன பண்ணினா, சரி அப்படின்னு சொல்லிட்டேன், இட்லி கேசரி தயிர் சாதம் சத்யோதனம், அந்த இட்லி வந்து உப்பு இல்லை. அவரே சொன்னார் கிட்ட, சுவாமி அது என்னவோ பெருமாளுக்கு தேவரி ஏறதுனால தேவரிக்கு ஏற்ற மாதிரி பத்தியமா பண்ணிட்டா போல இருக்கு, உப்பே இல்லை இதுல அப்படின்னு சொன்னாரு. உப்பு குறைவாதான் போட்டுக்கணும், அது மாதிரி எண்ணெய் நெய்யெல்லாம் இல்லை. கேசரி கொடுத்தா கேசரி நான் போட்டுக்க மாட்டேன்ட்டேன், கடைசியில பெருமாள் பிரசாதம் சொல்லிட்டு ஒரு சுண்டைக்காலு சாய்ச்சா. இதுல பாருங்க உப்பு இல்லை. அந்த மாதிரி தயிர் சாதத்துல தத்யோதனத்துல அதுல ஏதோ சிலது இருக்கு. நான் எனக்கு மாத்திரைக்கோசம் சாப்பிடணும், அதுக்கும் சாப்பிட்டுட்டேன். இவன் சொல்ற அதை சாப்பிட்டுட்டு பெருமாள் பிரசாதம் பெருமாள் கண்டருளினது என்ன அற்புதமான ருச்சி பெருமாள் கண்டா, அது உப்பு இல்லை ஒண்ணும் இல்லைதான்,
ஆனா எவ்வளவு ஆனந்தமா இருக்குது பரமாத்மா சாப்பிடுச்சு சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டா எவ்வளவு நாங்கன்னா அவ்வளவா சாப்பிட போறோம் ஏதோ கொஞ்சம் போறோம் ஆனா அந்த பெருமாளுடைய சம்பந்தம் கோயில் உள்ள போயிட்டாக்கா பெருமாள் சேவிச்சுட்டோம்னா ஆனந்தமா இருக்கு அப்பப்பதான் புஷ்பம் வாங்கி வச்சுக்கிறார் ஆனால் ராகவன் சாத்தின்ற மாலைய எனக்கு போட்டா புஷ்பம் கொடுத்தா தாயாருக்கு கனகவள்ளி தாயார் வசுமதி கனகவள்ளி தாயாருக்கு மல்லிகைப்பூ சாத்திருந்தா அதை எனக்கு கசல போட்டுட்டா அந்த புஷ்பத்தை வச்சுட்டா அவன் சொல்ற நான் வந்து கடையில வாங்கி கொடுக்குறீங்க புஷ்பத்தை ஆனால் இது பெருமாள் திருமையினுப்பட்டது தாயார் திருமையினுப்பட்ட புஷ்பம் எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு எவ்வளவு நன்னார் திருமா இந்த புஷ்பம்னு இதுதான் அனுபூதி நம்ம கோயில் உள்ள போனா ஒரு சந்தோஷம் வருது இல்லையா அதனால தாபத்திரைய அபிகதி பூர்வக பிரம்ம குண கான ஞானாச்சு அதனால நமக்கு பிரம்ம குணம் இருக்கே அதனுடைய ஞானம் நமக்கு முக்கியம் அந்த ஞானம் எல்லாம் வரவேதான் அவன் இங்கே நான் இங்க அவன் எவ்விடத்தான் ஞான் யார் அப்படிங்கிற நம்மாழ்வார் அவன் எவ்விடத்தான் எங்க இருக்கான் அவன் நான் எங்க இருக்கேன் சுவாமி எதையோ சாதிக்கிறார் ஔதன்மதே மகஜதத்தானே பாசமானேன் ஸ்வாகியேச திவ்ய சதனே தமச பரஸ்மின் அந்த கல்லே பரமிதம் சுஷிரம் சுசூக்மம் ஜாதம் கரீஷ கதம் ஆதரணாஸ்பதந்தே இந்த ஸ்லோகத்தை சொல்லத்தேலாம் அழுகு வரும் தேசிகன் பெருமாளுடைய சௌலபியத்தையும் சௌசல்யத்தையும் எப்படி கொண்டாடுற எப்ப நீ இருக்கிறது தேவ தேவ பெருமாளை பார்த்து சொல்ற நீ வந்து க்ஷேம சாகரத்துல இருந்து இருக்க அது மாத்திரமா நித்திய விபூதியான சிவை குண்டம் அங்கு எழுந்து இருக்க நீ ஸ்லாகேஜ திவ்ய சதனே தமசப்பரஸ்மின் இந்த தமசு இருக்க பிரகதி மண்டலம் அதெல்லாம் தாண்டி அப்ராகிருதமான திவ்யமான இடத்துல நீ எழுந்துள்ளிருக்க அவனுக்கு திரிதாமான்னு பேரு திரிதாமா மூணு இருப்பிடங்களை உடையவனா எம்பெருமான் என்னென்ன அப்படின்னாக்க ஆதித்ய மண்டல அந்தர்வர்த்தி ஆதித்ய மண்டலத்துல எழுந்துள்ளிருக்கான் பகவான் அந்த மாதிரி க்ஷீரசாகரத்துல எழுந்துள்ளிருக்கான் அந்த மாதிரி இதுல எழுந்துள்ளிருக்கான் நிச்சய பூதி பரமபதத்துல எழுந்துள்ளிருக்கான் திரிதாமா அப்படின்னு பேரு நீ அந்த மாதிரி இடத்துல எழுந்துள்ளிருக்க ஆனா என் உடம்பு எப்படிப்பட்டது அந்த கலேபரமிதம் இது அழுக்கொடுந்தது சுஷிரம் அதுலயும் நான் எப்படி இருக்கேன் ரொம்ப சூக்ஷமா இத்திரண்டா இருக்கேன் இந்த உடம்புக்குள்ள அதுக்குள்ள ஒரு ஹிருதயம் அதுக்குள்ள நானு அந்த எனக்குள்ள நீ வந்து உட்காந்துருக்கிய ஜாதம் கரீஷ கதம் ஆதரணாஸ்பதம் செய் உனக்கு எப்படி ஆதரிக்க தெரிஞ்சா எடுத்து போன அதிகரணத்துல பார்த்தோம் மத்திய ஆத்மனு திஷ்டதி சதோன விஜயகுப்தே பார்த்தோம் இந்த உடம்புக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள நீ உட்காந்துருக்க ஆனா உனக்கு அருவறுப்பே இல்லையே உனக்கு இந்த அழுக்கடம்புல இருக்குமே யாருக்காவது பிடிக்குமா திவ்யமான ஸ்தானத்துல இருக்கிறவனுக்கு நீச்சமான இடத்துக்கு வந்தா இருக்க பிடிக்குமா ஆனால் பெருமாளுக்கு அது கவலையே பண்ணல அவர் ஆனந்தமா இருக்க தன் குழந்தைய எப்படி அணைச்சிப்பா அது வெளில போனாலும் உணவுக்கு போனாலும் எப்படி அழுக்கா இருந்தாலும் குளிச்சாலும் குளிக்காட்டாலும் அப்படியே குழந்தைய ஒரு தாயா அணைச்சிக்க மாட்டாளோ அந்த மாதிரி பெருமாள் நம்மள அத்தனை பேரையும் சேர்த்துக்கிறார் ஒழியோ அதனால சதோட விஜயகுப்தரையே நாங்க பார்த்தோம் தொடர்பு வாட்சி ஆகையினால இந்த மாதிரி நீ அங்க இருக்கிறவன் இங்க நாங்க இருப்போம் அவனை விடத்தான் யான் யார் அப்படிங்கிற நம்மாழ்வார் அப்ப தெரியறது அவன் எங்க இருக்கான் அவனுடைய கல்யாண குணங்கள் எவ்வளவு அதனால அவன் எவ்வளவு உகந்தவன் அப்படிப்பட்டவனை நாம் அடையணும் தான் ஆசை வரும் பிரம்ம குண ஞானாச்ச அஸ்தித்வ சம்பவகா நமக்கு பொதுவா நம்ம என்ன நான் இப்ப ஒரு நல்ல ஸ்திதியில இருக்கேன்னாக்க இத்த காலத்துல ஒரு நல்ல ஸ்திதி எனக்கு கிடைக்குமான்னு தான் அவன் பார்க்கணும் உத்தியோகமே இல்லாம எல்லாம் விளையாடிட்டு இருக்கான் இப்போ நமக்குலாம் உத்தியோகம் கிடைச்சிருக்கு உடனே நம்ம என்ன பண்றோம் இந்த ஸ்தானத்துல தான் இருக்கேன் இதுக்கு மேல ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கலையே ப்ரொமோஷன் கிடைச்சாக்கா இதுக்கு இன்ஜிமெண்ட் வரலையே எதிர்பார்ப்பு ஏறிண்டே போறது இது இல்ல லௌகீகமான விஷயம் ஆனால் இங்க ஆத்தியாத்மிக விஷயத்துல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்த மாதிரி எனக்கு கெட்ட குணங்கள் எல்லாம் இருக்கு கெட்ட உடம்பு இருக்கு கெட்ட கர்மாக்கள் இருக்கு அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஆனால் இதெல்லாம் காட்டிலும் நல்ல குணமா எனக்கு வேணுமே
நல்ல குணமான வியக்தி என அடையணுமே, அதை அடைஞ்சிட்டோம்னாக்க எனக்கு நிம்மதியா இருக்குமே அப்படின்னு தான் தோணும். அதனால பிரம்ம குணத்தினுடைய ஞானம் இருக்கிறதுனால இவனுக்கு அர்த்தித்வம் எதிர்பார்க்கணும்னா வந்து பிரமாணம் தெரிவிக்கணும், பெருமாள் அடையணும் அப்படின்னு தான் தோணுது. அர்த்தித்வ சம்பவம் வந்துடும், சம்பவிச்சிடும். அது சம்பவிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இவனுக்கு வேண்டியது எப்ப சாமர்த்தியம் வேணும், அந்த சாமர்த்தியமும் வரும் அப்படின்னு சாதிக்கிறார். சிருஷ்டி வாக்கிய மந்திரார்த்தவாதேஷு விக்கிரகத்வாதி தரிசனா. ஏற்கனவே பார்த்தோம் நாம பேர் வியாக்கர வாணின்ற இடத்தெல்லாம் சிருஷ்டி வாக்கியங்கள், அது மாதிரி மந்திரங்கள், அர்த்தவாதங்கள், இவர்களிடெல்லாம் விக்கிரகத்வாதி தரிசனா. இந்த தேவதைகளுக்கு எல்லாம் விக்கிரகம்லாம் இருக்கு, அதனால அவளுக்கு கஷ்டம்லாம் இருக்கு, அல்ப சுகம் இருக்கு. அதனால சாமர்த்திய சம்பவ ஸ்தேதி, உடம்பு இருக்கு, ஞானம் இருக்கு, துக்கமும் இருக்கு, அந்த துக்கத்துல விடுபடணும்னு ஆசையும் இருக்கு, அதுக்கு மார்க்கமும் இருக்கு, உபாசனம் எல்லாம் இவாளுக்கு அந்த ஞானம் வந்துருச்சு. இவாள் அந்த ஞானம் வந்துருவே சாமர்த்திய சம்பவ ஸ்தேதி, சாமர்த்தியமே அவளுக்கு சம்பவிக்குமே அப்படின்னு பகவான் பாதராயனோ மன்யதே. பாதராயனர் வியாசருக்கு அவருக்கு திருநாமம் என்ன, கிருஷ்ண துவைபாயனர் தான் அவருக்கு திருநாமம். பராசரருடைய திருக்குமாரரா போயிட்டதுனால பாராசரியர்னு அவருக்கு திருநாமம். வேதத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்ததுனால வேத வியாசர், வியாச மகர்ஷி அப்படின்னு திருநாமம். அத மாதிரி பாதராயனம்னு ஒரு திருநாமம், அது என்ன அர்த்தம், பதரி வனம். பதரின்னாக்க இழந்த மரம், இழந்த பழம், இழந்த மரம்னா இருக்கும் இல்லையோ அந்த வனம், அதுதான் பதரிகாசிரமம்ன்ற அந்த இழந்த வனம் இருக்கே, இழந்த மரங்களுடைய வனம், அந்த வனத்துல இவர் அவதரிச்சு அங்க இருந்தே இருவர். அதனால இவருக்கு பாதராயணர்னு பேரும். அதனால இந்த பாதராயணங்கிற பகவான் சூத்திரகாரர் சொல்லச்ச பகவான் சொல்லணும், பாஷ்யகாரர் சொல்லச்ச பகவான் சொல்லணும். சுவாமி தேசிகன், உபனிஷத் பாஷ்யகாரர், புதப்பிரகாசி ஆச்சாரியர், பின்னாடி வந்த ஆச்சாரியால் எல்லாருமே சூத்திரகாரரையும் பகவான் தான் சொல்லுவார், எம்பெருமானார பகவான் பகவான் தான் சொல்லுவார். சுவாமி தேசிகன் நிறைய இடத்துல சொல்ற, கரூர் சுவாமின்னு ஒரு மகான் நடந்துள்ள இருந்த அந்த மகான் வந்து தேசிகனையே பகவான் வேதாந்த தேசிகா அப்படின்னு சாதித்தார், தேசிகனுக்கு பகவான் அப்படின்னு சாதித்தார். இது சிஷ்டாட்டம், பகவத் சப்தம் பெருமாள் கொண்டிதான் முக்கிய அர்த்தம். ஆனால் சூத்திரக்காரரோ பாஷ்யக்காரரோ ஆச்சாரியாரோ இவாளெல்லாம் பகவான் தான் சொல்லணும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் நாரதர்கிட்ட, நாரதர் வந்து சனத்குமார்கிட்ட பேசுறார், அதெல்லாம் பகவஹ பகவான் வரும், அந்த இது வரும், வருணஹி வருணம் பிதரம் அதீஹி பகவோ பிரம்மேதி. அப்பாவை பார்த்து பிள்ளை கேட்கிறார், பிருகு மகர்ஷனுடைய தகப்பனால் வருணன், அந்த வருண பகவானை பார்த்து இவர் உபதேசி கேட்கிற, அப்பா எனக்கு பிரம்ம வித்யை சொல்லி கூடாங்க அப்படின்னு கேட்கலாமே அப்படி கேட்கல, அதிகி பகவோ பிரம்மேதி, ஏ பகவானே எனக்கு வந்து பிரம்மத்தை பத்தி எனக்கு உபதேசி, அந்த மாதிரி பகவானேன்னு கூப்பிடணும் ஆச்சாரியால். ஆச்சாரியாலிட்ட தெய்வ பிரதிபத்தின்னு இதுதான், தேவவசியா உபாசியா. இப்போ ஒரு புஸ்தகம் போட போற ஆசிரமத்துல ஆச்சாரிய சம்பாவனாக்கிரமம்னா என்ன புஸ்தகத்துக்கு போயாரு, அரிய எனக்கு அமைச்சிருக்காது, பாத்துக்க நான் பாக்குறேன்றதுனால ஆண்டவன் எனக்கு சொல்லிட்டேன் பார்த்துட்டு இருக்கேன். அது எழுதினது யாருன்னாக்க அரியனுடைய பாக்கியம் எங்க பிரிவா, சின்னாண்டம், அரியனுடைய தாத்தாவுக்கு தாத்தா, பிதாமகருக்கு பிதாமகர், அரியனுடைய எழு தாத்தா, அந்த மகான் எழுதின புஸ்தகம் அது. அதுல பெருமாள் எல்லாம் சொல்லிட்டேன், ஆச்சாரியர காட்டிலும் வசந்தர் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டார். அந்த ஆச்சாரியர் தான் முக்கியம், பகவானுக்காவது நிகிரகம் பண்றதெல்லாம் உண்டு, நிகிரகம் நடுவர் பெருமாள். நக்ஷிபாம் நகஸ்திரம் அசுபான் ஆசுரீஸ்வேவ யோனிஷு அப்படிங்கிறார் பெருமாள். இவன் இந்த மாதிரி இருக்கிறவாள்னா தள்ளிவிடுவேன், எங்க தள்ளிவிடுவேன் தெரியுமா, அசுர பிறப்புல, அசுர பிறப்புல அவள்லாம் தள்ளி விட்டுடுவேன் அப்படின்லாம் சொல்றது பெருமாள். ஆனால் ஆச்சாரியால் அது மாதிரி பண்ணவே மாட்டாளாம், என்னைக்கும் உண்ணி நீஷதான், நம்மளை எப்படி மேல கொண்டு வரலாம் தான் ஆச்சாரியால் பார்ப்பாளாம். எப்பேற்பட்ட சிஷ்யனா இருந்தாலும் சரி, தான் சிஷ்யன் அண்ணா வரணும், தான் சிஷ்யன் க்ஷேமமா இருக்கணும்,
சொபர ஹிதபரம் தேசிகம் பூட்னு ரிப்சே அப்படிங்கிற ஞாசம் சொல்லி ஸ்வபர ஹிதபரம் தனக்கும் பொருத்தியாருக்கும் எல்லாருக்கும் இதத்தையே விரும்புறவர் தான் ஆச்சாரியர். அங்க பரசப்தம் தான் போட்டிருக்கு, சிஷ்ய சப்தம் போடல. யாரா இருந்தாலும் நல்லதையே விரும்புவோம் ஆச்சாரியருக்கு. எந்த ஆச்சாரியரா இருந்தாலும் சரி, அவர் சிஷ்யர் ஆகி போட்டோம், ஏன் சிஷ்யனா இருக்கட்டும் அப்படின்லாம் சொல்ல மாட்டார். ஆச்சாரியர் ஒருத்தர் வந்துட்டாருனாக்க எல்லார்ட்டையும் பரம கிருப்பையோட இருப்பார். அது ஐஷங்கரோ ஆண்டவனோ பௌண்டீகர சுவாமியோ பரகாள சுவாமியோ சுயமாச்சாரியர்களோ எல்லாரும் அப்படித்தான். நீங்க சேவிச்சு பாருங்கோ, உங்களுக்கே அந்த அனுபவம் வரும். எல்லாரும் அக்ஷதி சேகரிச்ச எவ்வளவு ஆனந்தம் அக்ஷதி சேவிக்கிறார், அவ்வளவு சந்தோஷமும் நம்ம சேர்க்கிறா அக்ஷதி, நம்ம ஆனந்தமும் நம்ம சேவிக்கிறோம் மகான்களை. அதனால சுவபரஹிதபரம் அப்படின்ட்டு சொன்னதுனால ஆச்சாரியன்றவர் அவ்வளவு உகந்தவர். அதனால பகவான் தான் சொல்லணும். சுவாமி இந்திரமானார் பகவான் பாதராயனோ மன்யதே, அதே ஜெயமினி மகர்ஷியோ பாதரி மகர்ஷியோ இவாளெல்லாம் சொல்லச்ச பாதரி ராச்சாரியோ மன்யதே, ஜெயமினி ராச்சாரியோ மன்யதேன்னு ஆச்சாரியர்னு சொல்ற. ஆனால் இவரை பகவான் சொல்ற. அப்படியானாக்க சூத்திரகாரர்கிட்ட இவ்வளவு பிரகிருத்தி வாழ்க்கை இருக்கு. அதனால இது ரொம்ப விசேஷமானது. அதனால பகவானான பாதராயனர் இந்த மாதிரி அர்த்தித்வமும் வரும், சாமர்த்தியமும் வரும், இந்த மாதிரி ஞானமும் சம்பவிக்கும் எல்லாம் இருக்கிறதுனால பிரம்ம வித்யா இருக்கு. அந்த பிரம்ம வித்தியில தேவதைகளுக்கும் அதிகாரம் உண்டு, மனுஷங்களுக்கு தான் உண்டுன்னு நினைச்சுக்க வேண்டாம். இது முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு இங்க சூத்திரகாரர் சாதிக்கிறது. அஸ்மத் குரு பரம்பராயே நம்ம, இது வந்து அபூர்வமான விஷயங்கள் இந்த அதிகரணத்துல இருக்கு. இது ரெண்டு மதங்கள், மீமாம்சக மதம் வேதாந்த மதம், இந்த ரெண்டு மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய வேற்றுமைகள். வேதாந்திகள்லயும் நம்ம சித்தாந்தத்துக்கே சில ஏற்றங்கள் இருக்கு, அந்த ஏற்றங்களையும் கமிக்கணும். பின்னாடி சொல்ல போறேன். ஆதரனால இவர்கள் அத்தனைக்கும் தெரியணும்ன்றதுனாலதான் இவ்வளவு தூரம் போயின்னு இருக்கு. நான் என்னமோ கதை சொல்றேன், பாட்டி கதை சொல்றேன் நினைச்சுட்டு வேண்டாம். இது அபூர்வமான விஷயங்கள் இருக்கிறதுனால தான் சின்ன அடி.